வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து முட்டை பணியாரம் செஞ்சுருக்கிறேன். இந்த முட்டை பணியாரம் வந்து பருப்பு குழம்பு ரசத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இந்த முட்டை பணியாரம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை பணியாரம் வந்து கிராமத்துலலாம் எங்கள் அம்மா ஊர் அம்மாலாம் சின்ன வயசில் இருக்கும்போது இதே மாதிரி தான் செய்வாங்க. அதைத்தான் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கிறோம். வாங்க இந்த முட்டை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை பணியாரத்துக்கு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு 20-25 சின்ன வெங்காயம், இது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு தேங்காய், கொஞ்சம் கருகாப்பில். இந்த தேங்காயை சின்ன சின்னதாக கீத்து போட்டு கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், கருகாப்பில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ முட்டைக்கு தேவையோ உப்பையும் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு தேங்காயை நல்லா சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு 2-3 சுற்று சுற்றி பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை தகுந்தாப்பில் போட்டுடுங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையும் இப்படி உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா அடிச்சுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால நான் இதில் உப்பு போடலை. நீங்கள் உப்பு போடலைன்னா இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. இதுக்கிட்ட விஸ்க் இருந்தால் அதை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா எக் பீட் இருந்தால் எக் பீட்டில் அடிச்சிங்கன்னா நல்லா இந்த முட்டை வந்து நல்லா பொம்பிக்கிட்டு வந்துடுவோம். நல்லா இப்படி அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கத அரைச்சி வச்சுருக்கத தேங்காயெல்லாம் கலந்துக்கலாம். நம்ம இந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் போடும்போது இந்த முட்டை பணியாரம் அதிகமாகவும் கிடைக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க, இந்த மாதிரி அரைச்சி தான் செய்வாங்க. நான் ஏற்கனவே முட்டை பணியாரம் குழம்பும் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். நான் அதில் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் வெறும் பணியாரம் மாதிரி செஞ்சு போட்டிருப்பேன். இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போ பணியாரக்கெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயோ தேங்காயோ இருந்தால் ஊற்றினீங்கன்னா நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எல்லா பக்கமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஐயோ நிறைய ஊற்றிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி நிறைய ஊற்றினதெல்லாம் இந்த பக்கம் எடுத்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம். நிறையா இருந்ததுன்னா மற்ற இடத்துக்கு ஊற்றி சரி பண்ணிக்கலாம். இப்போ போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். அடுப்பு கம்மி பண்ணிடுங்க, சிம்லேயே வேகணும். இப்போ தான் முட்டை நல்லா உள்ள எல்லாம் வேகும். 3/4 ஊற்றினாலே போதும், மேலே வரைக்கும் பொங்கிட்டு வந்துடும். இப்போ அப்படியே சிம்லேயே ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கா, காரமெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொரு பக்கமும் இதே மாதிரி நல்லா வேகட்டும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயிலே திருப்பி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். திருப்பி நம்ம எண்ணெய் இனி ஊற்ற வேண்டியதில்லை, இதுலேயே இனி போட்டு எடுத்துடலாம். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தம்பி பையன்தான் ஒரே ஷூவை போட்டுட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆஸ்பா ஹாய் சொல்லு. அதான் எங்கள் தம்பி பையன் ஒரே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு, பாத்திரத்தையெல்லாம் உருட்டிட்டு கிடக்கிறான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். எல்லா பணியாரத்தையும் சுட்டாச்சு. இப்போ எங்கள் தம்பி பொண்ணு ஆண்ட்ரியாவை நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். வா, தம்பி பொண்ணு ஆண்ட்ரியாட்ட கொடுக்குறேன். ஆண்ட்ரியா ஹாய் சொல்லு. சாப்பிடு ஆண்ட்ரியா, எப்படி இருக்குன்னு சொல்லு. இன்னொரு வாய் சாப்பிட்டுட்டு சொல்லு ஆண்ட்ரியா, அத்தைக்கா சொல்லக்கூடாது. காரமெல்லாம் எப்படி இருக்கு? அஸ்பா இங்க பாரு,
எங்க தம்பி பையன் ரொம்ப குறும்பு, அவனும் சாப்பிட்டு பாக்குறாராமா. ஹஸ்பண்ட் கொண்டு கூட எடுத்து ஆண்ட்ரியா சாப்பிடே, எப்படி இருக்குன்னு சொல்லு. அவர் விளையாடுறதுல இருக்கிறாரு.